ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி செஃப் சேனல். நான் தான் உங்க குட்டி செஃப் யோகேஸ்வரன். கொரோனாவோட பிஎச் அளவு 5.5 to 8.5 வரைக்கும் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பூண்டோட பிஎச் அளவு 13.2. பூண்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்ல மருந்தாகவே பயன்படுது. பூண்டு நுரையீரலுக்கும் சுவாச கோளாறுகளுக்கும் நல்ல மருந்தாகவே பயன்படுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பிபிக்கும் நல்ல மருந்தாகவே பயன்படுது. பூண்டு பற்றி நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பூண்டு சட்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா கொரோனா வைரஸ்க்கு ஒரு நல்ல ப்ரிவென்ஷனாக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3/4 கப் பூண்டு, வரமிளகாய் 10, நல்லா பழுத்த தக்காளி 2, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திட்டு எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 10 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்லாம் வரக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும் ஸ்மெல் வர அளவுக்கு. வரமிளகாயை இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை, அதுலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக், நீங்கள் பண்ண டிஷ்ஷோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட நேம், இது மூணுத்தையும் எங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பினீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே தக்காளிக்கு பதிலாக புளி கூட கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் புளி சேர்க்குறீங்கன்னா பூண்டு கூட போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கன்றதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா அதையும் கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் கிட்டியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ இதில் உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாளிச்சுக்கோங்க, அப்போ தான் சட்னியில் போடுற உளுந்து ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு, இதில் நம்ம தாளித்து வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நம்ம இட்லி தோசை முட்டை தோசை ஊத்தப்பம் பணியாரத்துக்குள்ளலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இந்தாங்க பில் பே பண்ணிவிடுங்க. ஆஹா, வகையாக மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடிச்ச சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமையலின் சந்தோஷம் இல்லந்தோறும் பரவட்டும்.